அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் விட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோன்டா, ரெண்டு விதமான டிஷ் தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு கட்லெட்டும் கோதுமை வச்சு ஒரு புட்டு தாங்க இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். கோதுமை மாவு வந்து இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பில் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கை பொறுக்கிற அளவுக்கு வந்து சுடுதண்ணி வந்து காய வச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மாவு வந்து பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த பதத்துக்கு வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அரிசி மாவுண்ட கரெக்டாக ஈவனாக இருக்கும் இந்த கோதுமை மாவு, அதனால் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கிடுவோம் அந்த மாவை, அப்போ ஈவனாக இருக்கும். பாருங்கள், மிக்சி ஜாரில் பாருங்கள், ஒரு சுற்று சுற்றியாச்சு. இப்போ பாருங்கள் மாவு பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டுமே வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வந்து அவிக்க போகிறோம். தண்ணி வந்து ஆல்ரெடி காய வச்சிட்டேன். கீழே இருக்க தட்டில் வந்து ஃபஸ்ட்டு பூசணிக்காய் வச்சுக்கலாம். நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. தோல் எதுவும் சீவ தேவையில்லை. மேலே இருக்க உள்ள தட்டில் வந்து அந்த புட்டு மாவு வச்சாச்சு. நல்லா துணியை வச்சு அப்படியே மூடிக்கோங்க. மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் அந்த பூசணிக்காவும் வந்துடும், அந்த புட்டு மாவும் வந்துடும். மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். மாவு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். புட்டு மாவை எடுத்தாச்சு. இப்போ பூசணிக்காய் பாருங்கள், பூசணிக்காவும் நல்லா வெந்துருச்சு, அதையும் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து புட்டு ரெடி பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள், லைட்டாக ஆறிடுச்சு. 2 பீஸ் அளவு வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து புட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்குறேன். இந்த ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியோட நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் அது நல்லது. இந்த புட்டை வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நெஞ்சு சளியெல்லாம் அப்படியே அத்துக்கிட்டு போயிருந்துடுவாங்க. கிராமத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. கோதுமை புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு கட்லெட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மஞ்சள் பூசணிக்காய் உள்ள தோலெல்லாம் கத்திய வச்சு சீவி எடுத்துக்கிறலாம். அந்த பூசணிக்காய் உள்ள மஞ்சள் அந்த தோலெல்லாம் எல்லாமே எடுத்துட்டேன். இப்போ வந்து நல்லா மசிச்சுக்கலாம். அந்த ஸ்பூனை வச்சு பாருங்கள், நல்லா மசிச்சுக்கிட்டாச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பில் வந்து 1 கப்பில் வந்து பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி நார்மல் அரிசி மாவோட சேர்த்துக்கலாம். இன்னொரு கப்பில் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பத்தலாட்டி இன்னும் எக்ஸ்ட்ராவோட சேர்த்துக்கோங்க. மாவு பாருங்கள், சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா மாவுலையுமே தட்டி வச்சுக்கிறலாம். தட்டி வச்ச மாவு வந்து இந்த ஒயிட் கலர் எல்லில் வந்து இந்த வெள்ளை எல்லில் வந்து அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு ஆல்ரெடி வந்து எண்ணெய் வந்து 2 ஸ்பூன் அளவு வந்து ஊற்றி கடாய் வந்து காய வச்சிட்டேன், அதில் போட்டுடலாம். ஒரு சைடு வந்து அப்படியே வெந்த பின்னாடி அப்படியே கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு சைடு வெந்த பின்னாடி கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள், நான் திருப்பி விட்டுட்டேன். பாருங்கள், பூசணிக்காய் கட்லெட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான மஞ்சள் பூசணிக்காய் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே
கோதுமை புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.